நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சொசைட்டிகளில் நடந்திருக்கிற முறைகேடு என்பது ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறது. கடந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் 40 கிராமுக்கு கீழே கடன் பெற்றிருக்கக்கூடிய நகைக்கடன்கள் பெற்றிருக்கிற அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அந்த நகைகள் திருப்பி கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இந்த அடிப்படையில் பயனாளிகள் யார் யார் என்று ஆய்வு செய்கிற பணியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு அந்த ஆய்வு பணி மேற்கொள்கிற போது ஏராளமான முறைகேடுகள் செய்ய நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இன்னைக்கு கூட்டுறவு பதிவாளர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமே தெரிய வருகிறது. அவரே பல விவரங்களை அதில் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த கூட்டுறவு நகைக்கடன் பெறப்பட்டிருப்பது என்பதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேலே எந்தவித முறைகேடுகளை மீறி அந்த கடன்கள் பெறப்பட்டிருப்பதும் அந்த கடன்கள் இப்போது தள்ளுபடி செய்யப்பட்டால் உண்மையான முறைகேடுக்கு துணை போகிற அந்த நிலை என்பது ஏற்படுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடனுக்கு அதிகபட்சமான கடன் பெற வேண்டுமானால் 20 லட்சம் ரூபாய் தான் அதிகபட்சமான கடன் பெற முடியும். ஆனால் ஒரே நபர் 50-60 நகைக்கடன்கள் தனித்தனியாக வச்சு 1.5-2 கோடி ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு நகைகளை கடன் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தா நகையே இல்லாமல் நகைக்கடன் அடமானம் வைத்ததாக வைத்து அந்த பணத்தை வாங்கினதாகவும் பிறகு அதை எஃப்டியில் போடப்பட்டதாகவும் பல தவறான முறைகள் நடந்திருக்கிற விவரங்கள் இப்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே மாதிரி அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மிகவும் நலிந்த பிரிவினருக்கு ஒரு 35 கிலோ இலவசமாக அரிசி வழங்குகிற திட்டம் நம்முடைய நாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட நலிந்தவருக்கு பேரில் பல பேர் பேரில் நகைக்கடன் 40 லட்சம் 50 லட்சம் பெறப்பட்டதாக அவங்க பேரில் நகையை வச்சு கடன் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் போலி நகைகளை பற்றி கடன் பெற்றிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த நகைக்கடன் பெறுவதில் நகைக்கடன் வழங்குவதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு என்பது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அது அநேகமாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் சேலத்திலிருந்து கன்னியாகுமரி திருவண்ணாமலை ஈரோடு போன்ற பல மாவட்டங்களில் இப்படிப்பட்ட முறைகேடுகள் என்பது நடந்திருப்பது இப்போது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கூட்டுறவுத்துறையே மிகப்பெரிய அதிர்வுகளுக்கு ஆளாயிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பயிர்க்கடன் வழங்கப்பட்டதில் 12,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டதில் 2,300 கோடி ரூபாய் முறைகேடாக கடன் வழங்கப்பட்டிருக்கு என்று சட்டமன்றத்தில் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சரே தெரிவித்தார்கள். எனவே பயிர்க்கடனில் ஒரு 2,300 கோடி ரூபா முறைகேடாக வந்து கடன் வழங்கி தள்ளுபடி செய்கிறது. நகைக்கடனில் இப்போ பார்த்தீங்கன்னா சில 1,000 கோடிகள் தள்ளுபடி செய்வதன் மூலம் பார்த்தா கிட்டத்தட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு கூட்டு கொள்ளையோ நடந்திருக்க என்கிற சந்தேகம் தான் இன்றைக்கு எழுப்புகிறது. இது கூட்டுறவு நிறுவனங்களையே ஒரு திவால் நிலைக்கு இட்டு செல்லுகிற ஒரு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே நான் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னென்னா, இது கூட்டுறவுத்துறையின் மூலம் விசாரித்து உரியவர்கள் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இதில் ஒன்றும் பெரிய நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த நகையை வச்சு முறைகேடுகளாக கடன் பெற்றிருப்பது அதன் மூலம் தள்ளுபடி சலுகை அனுபவிக்க நினைப்பது என்பது ஒரு கிரிமினல் குற்றவியல் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் தமிழக அரசு இந்த வழக்கு முழுவதையும் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இதில் கடன் வாங்கினவங்க, கடன் கொடுத்தவங்க, அதுக்கு உயர் அதிகாரி பொறுப்பு இருந்தவங்க, இதெல்லாம் அதிகாரிகள் மட்டுமே செய்ய முடியாது. கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த கூட்டுறவுத்துறையில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்குள்ளவர்களையும் அந்த வழக்கில் கொண்டு வந்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவர்கள் மீது குற்றங்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பக்கம் கூட்டுறவு நிறுவனங்கள் சாதாரண நலிந்து போயிருக்கிற விவசாயிகளுக்கு, ஏழை நடுத்தர விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கூட்டுறவு நிறுவனம் கடந்த ஆளுங்கட்சியினர் அது ஒரு கொள்ளை நிறுவனமாக மாற்றி போயிருக்கிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு கூட்டுறவு பலன்களை அனுபவிக்க முடியாத நிலைமை என்பது ஏற்படும் என்பதையும் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். அரசு உடந்தையாக இல்லாமல் இவ்வளோ பெரிய தவறுகளை அதிகாரிகள் மட்டும் செய்ய முடியும்னு எனக்கு தோணலை. அரசும் ஆளுங்கட்சியும் இது துணை போகாமல், ஏன்னா கடன் வாங்குற ஒருத்தர் போய் 1.75 கோடி கடன் வாங்குறாருன்னா
அவர் எப்படி தனியாக தானாக சாதாரண ஆளுக்கு எப்படி 1.5 கோடி கடன் கொடுத்துருவாங்க? ஒரே ஆளுக்கு 70 கடன்கள் எப்படி கொடுத்துருவாங்க வெவ்வேறு பங்கு வங்கியில்? ஆகவே இதில் வந்து அரசியலுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சம்பந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது என்பது தான் என்னுடைய அழுத்தமான குற்றச்சாட்டு. இந்த பெட்ரோல் டீசல் எதிர்கட்சி இல்லை, நாங்கள் ஏற்கனவே அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த அதிகப்படியான வரியை வந்து கட்டுப்படுத்த முடியும், அதன் மூலம் விலையை குறைப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்னுடைய கண்ணிலே அதுதான். இல்ல அது வந்து பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி கொண்டு வர சம்பந்தம் பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்காரு.